ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷெப்பர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான ஷெப்பர்டு, ஃபீமேல் ஷெப்பர்டு. ஏன் ரீசன் என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்தமானுக்கு போகிறாரு, ஃப்ளைட்டில் ட்ராவல் ஆக போகிறாரு. ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க, பப்பீஸ் வேணுண்டு அந்தமானுக்கு அனுப்புறது. நிறைய பப்பீஸ் அனுப்பியிருக்கிறேன், இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் டாக்ஸ் அனுப்பியிருக்கேன். பட் இது எப்படி அனுப்புறோன்றது வீடியோ மேக் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். இது வீடியோ பார்த்தோன்னா, டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும், இவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு கேஜ் இருக்கும், ஃப்ளைட்டில் ஏற்றுறதுக்குன்னு ஒரு கிரேட் இருக்குது, அந்த கிரேட் வாங்கணும், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும், வேக்சினேஷன் ரெக்கார்ட் எல்லாமே வச்சு இது நம்ம அனுப்புவோம், இதை ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்புவோம். அந்தமான் போர்ட் பிளேயருக்கு போகுது. நான் இது மட்டும் இல்லை, அந்தமானுக்கு இல்லை, டெல்லி எல்லாருக்குமே அனுப்பியிருக்கேன். நான் கூட ஃப்ளைட்டில் போனதில்லை, சாரி மேடம், இன்னைக்கு வந்து ஃப்ளைட்டில் போக போகிறாங்க, இவங்க தான் அந்த ஃப்ளைட்டில் ஏறி ஃப்ளைட்டில் ட்ராவல் ஆக போகிற ஆளுங்க. ஓகேங்க, ஃப்ளைட் வாங்குறேன்ட்டு அதுவும் நம்ம வீடியோவில் காமிப்போம். நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காமிக்கிறேன். இவர் ஃப்ளைட்டில் ஏறுற வரைக்கும் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். ஓகேங்க, இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் சப்போர்ட்டு தான் எனக்கு இன்னும் மோட்டிவேட்டாக இருக்கும். அடுத்து என்ன மாதிரி எல்லாம் போடலாம், என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் போடலான்னு சொல்லி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். எஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி டாக்டர்கிட்ட போய் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு. இது ஒரு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, இந்த ஷெட்யூல் டேன்னு இந்த ஃபார்ம் கரெக்டாக வாங்கிடணும். இது ஒரு ஃபார்மு, இது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அவருடைய லெட்டர் பேடு. கவர்மெண்ட் லைசன்ஸ்டு வெட்டினரி டாக்டர்கிட்ட தான் வாங்கணும் நம்ம. அவங்க வாங்கிட்டு பப்பியோட பாஸ்புக் மாதிரி, பப்பியோட டீட்டெயில்ஸ்லாம் அந்த புக்கில்லாம் வந்துடும். இது மூணு வாங்கிட்டு இது எல்லாமே ஜெராக்ஸ் போட்டுக்குவாங்க, மூணு மூணு காப்பி ஜெராக்ஸ் போட்டுக்கணும். ஏன்னா ஜெராக்ஸும் கேட்பாங்க. நம்ம இப்போ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடித்தாச்சு, இனி அடுத்து கிரேட் வாங்க போகிறோம். கிரேட்டும் வாங்கிட்டு அவ்வளோதான், நைட்டு போயிடுவோம். 12:30க்கெலாம் போயிடணும், கா விடியோக்கெல்லாம் 5:00 ஃப்ளைட்டு, அதனால் நம்ம நைட்டு 12:30 அங்கே போயிட்டு ஃப்ளைட்டில் ஏற்ற ஆரம்பிப்போம். அவ்வளோதான், இதுதான் சர்டிஃபிகேட்ஸ், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம கிரேட் வாங்கிட்டு கிரேட்டை காமிக்கிறேன். இது பப்பி சைஸுக்கு ஏற்ற மாதிரி கிரேட் வாங்கணும், பப்பி சைஸுக்கு ஏற்ற மாதிரி கிரேட் வாங்கி நம்ம காமிப்போம் எல்லாமே. இப்போ அந்த பப்பிக்காக வாங்கின கிரேட்ஸு, இதுக்குள்ளே தான் நம்ம போட்டு அனுப்ப போகிறோம். இது வந்து இம்போர்ட்டட் கிரேட்டுன்னு வாங்க. பப்பிஸ் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ராவலிங் கிரேட் மாதிரி இங்கெல்லாம் ஸ்க்ரூஸ் வரும், ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே போட்டு இந்த செட்டப்பில் போட்டு நம்ம அனுப்பி விடுவோம். இதே பப்பி ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி கிரேட் மாற்றிக்கிட்டே இருப்போம். சைஸுக்கு ஏற்ற மாதிரி கிரேட் மாறும். இது ஏர்போர்ட்டில் அனுப்புறதுக்கு தான், ஃப்ளைட்டில் அனுப்புறதுக்கு மட்டும் தான் இந்த கிரேட்டு. அதாவது நம்ம பஸ்ஸில் எல்லாத்துலேயும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், எல்லா ஊருக்கும், ஹைதராபாத்து, வைசாக்கு, இந்த மாதிரி எல்லா ஊருக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி, இது ஃப்ளைட்டில் அனுப்புறதுனால அது கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிகிட்ருக்கோம். அதுக்கெல்லாம் இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ்லாம் கிடையாது, பட் ஃப்ளைட்டில் அனுப்புறதுக்கு தான் ஃபார்மாலிட்டிஸ் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட நம்ம வண்டி அது டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்டேருந்து ஃபீட்பேக் கேட்டு பார்ப்போம். அவங்க வீடியோ எடுத்தாச்சுன்னா இந்த வீடியோட அதையும் சேர்த்து அட்டாச் பண்ணுறேன். இந்த ஊருக்குனால நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம், ப்ராப்பராக எல்லாமே பண்ணுவோம். அந்த ப்ராப்பராக பண்ணுவோன்னு காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். அவ்வளோதான், ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு, பில் எல்லாம் பே பண்ணியாச்சு, புக் பண்ணி ஆயிடுச்சு, புக் பண்ணி அதை ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க. இன்றைக்கி கார்கோவில் ஏற்றி நாளைக்கு காலையில் 7-8 மணிக்கெலாம் அங்கே போர்ட் பிளேயரில் போய் சேர்ந்துடும். நான் நைட் டைம் வந்து எல்லாமே புக்கிங் பண்ணி முடித்தாச்சு, எல்லாம் ஃபைனலைஸ் ஆகிட்ட பிறகு கேஜோட அப்படியே பப்பியை காமிச்சிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.